Welcome to this mentorship program. For this mentorship program, I am going to explain the TAM chart, okay. Learning chart, okay. Formula chart, okay. And okay. By working in this method, the preparation can be made simple within 6 months. Okay. Okay, okay. I will share the screen. Okay. The TAM chart prepared by one of the EEE students. So, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாக்குறாங்க ஒரு க்வெஸ்சன் பேப்பரை பார்த்துட்டு அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல என்னென்னலாம் பத்தி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்ம என்ன பண்ணா நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க டிஆர்பி எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பரை நம்ம பார்க்கணும் இப்போ இது EEE க்வெஸ்சன் பேப்பர் தான் சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நீங்க இந்த EEE ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க மேக்ஸுக்கு வந்து ஐகன் வேல்யூ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்ப ஐகன் வேல்யூன்றது நம்மளோட டேம் சரிங்களா நம்ம வந்து அப்ப ஐகன் வேல்யூ பத்தி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டேம் டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க அப்ப டிட்டர்மினன்ட் ஒரு டேம் டைவர்ஜன்ஸ் ஆஃப் வெக்டார் கேட்டிருக்காங்க அது ஒரு டேம் கர்ல் ஆஃப் வெக்டார் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஆர்பியில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க டோட்டலா 150 கேள்விகள் கேட்பாங்க 150 கேள்விகளில் நம்ம கேள்வி கேட்ட கேள்வியிலேருந்தும் டேம் பொறுக்கணும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதுல இருந்தும் டேம்ஸை பொறுக்கணும் ஸோ அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம் இப்போ அப்படி இது பண்ணும்போது இப்போ மேக்ஸுக்கு வந்து ஒரு 19 டேம் எடுத்திருக்காங்க மேபி 14 கேள்வி தான் கேட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு எத்தனை டேம் வந்திருக்குன்னா 19 டேம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேள்விகளை கேட்குறாங்க இந்த கேள்வியில் இந்தந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பண்ணுறோம் நிறைய பேர் வந்து எக்ஸாமில் நமக்கு நம்ம நினச்ச விட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க லேர்னிங் வந்து ஒரு கம்ப்ளீட் லேர்னிங்காக போகும் அப்படி இல்லாமல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி டேம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு ஃபோக்கஸ் லேர்னிங் ரெடி ஆகிடும் சோ இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் 2017 க்வெஸ்சன் பேப்பர் வச்சிருக்கீங்களா சோ 2017 க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துட்டு 2017 க்வெஸ்சன் பேப்பர் PDF எனக்கு அமுச்சு விடுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துங்க பேப்பர் எடுத்துட்டு ஒரு பக்கத்துக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி போட்டுங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு வந்து உங்க சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அந்த மாதிரி போட்டுங்க டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்குங்க ஒரு ஒரு பக்கத்துக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேர் போட்டுங்க சரிங்களா புரியுதுங்களா போட்டுட்டு என்னென்ன டேம் கேட்டிருக்காங்கன்ற டேம் சார்ட் ரெடி பண்ணணும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது இது பண்றதுனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லேர்னிங் வந்து ஃபோக்கஸ் லேர்னிங்கா மாறும் ஃபோக்கஸ் லேர்னிங் பண்ணா நமக்கு சீக்கிரமா ஜெயிச்சிடலாம் சரிங்களா எப்பவுமே நம்ம லேர்னிங் பண்ணோம்னா சில பேர்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு கேட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்க நான் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் 8 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் 12 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு 12 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்கு அது டைம் வேஸ்ட் தான் நம்ம எந்த எக்ஸாம் இருந்தாலும் 1 வருஷம் கூட கிளியர் பண்ணிடலாம் ஈவன் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கே 1 வருஷம் படித்தா போதும் நம்ம கலெக்டர் ஆகிடலாம் அப்போ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு இல்லை லெக்சரர் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நமக்கு இப்போ எக்ஸாமுக்கு இடைப்பட்ட காலம் 9 மாதம் இருக்குது நம்ம 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம தயாராகிடலாம் ஸோ ஆனால் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் இது வந்து ஜேர்னி தான் இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தான் மேக் பண்ணணும் அதாவது ஒரு நாள் இன்னைக்கு வந்து விஜயவாகினியா உங்கள் நேமு இன்னைக்கு இருக்க விஜயவாகினி நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நாலேஜ் வைஸ் வந்து நம்ம அதிகமாக இருக்கணும் நமக்கு ப்ராக்டிஸ் வைஸ் வந்து நம்ம அதிகமாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேம் சார்ட் ஸோ இதுதான் டேம் சார்ட்டு இது எலக்ட்ரிக்கலுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சப்ஜெக்டாக பார்த்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் கொஞ்சம் டேம்ஸ் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டத்தில் கொஞ்சம் டேம்ஸ் எடுத்திருக்காங்க இது அவங்க சப்ஜெக்ட் நமக்கு டிஆர்பி சிலபஸை வச்சு அவங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்க க்வெஸ்சன் பேப்பரை வச்சு அந்த டேம்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா 2017 டிஆர்பி க்வெஸ்சன் பேப்பர் அந்த க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி டேம்ஸை வந்து நீட்டாக எழுதி சப்மிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பரை சப்மிட் பண்ணுங்கள் ரெண்டாவது இதை சப்மிட் பண்ணுங்க இது ஃபர்ஸ்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டாஸ்க் வந்து நான் லேர்னிங் சார்ட் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி ஓகே சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல சார் ஐ அம் ஓகே ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க
இந்த மாதிரி இது இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அந்த क्वेश्चन பேப்பர் த்ரூ வாட்ஸ்அப் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆமா டெலிகிராம்ல எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. PDF ஆ. சரி ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். மேக் இட் அஸ் எ PDF அண்ட் சென்ட் இட் டு மீ. சோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து டெலிகிராம்ல இது பண்ணுங்க. சோ எனக்கு நான் அத பாக்குறேனோ பார்த்தேனோ ரெஸ்பான்ட் பண்ணுவேன். பார்க்கலனா என்ன அர்த்தம்னா நான் ஏதோ சம அதர் இதுல என்கேஜ் ஆயிருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப் இருக்கா ஒரு படி மேல எப்பவுமே நம்ம ஜேர்னில என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம்னா நம்ம கவனம் ஃபுல்லா அடுத்த அடி மேலதான் இருக்கணும். இப்ப நான் இங்க இருந்து ஒரு மலை ஏற போறோம் வச்சுங்களா, என்னோட பார்வை மலை உச்சியில இருக்கூடாது, என்னோட அடுத்த பார்வை எங்க இருக்கணும்? ஆமா அடுத்த அடியில தான் என் ஸ்டெப் இருக்கணும். நான் மலை உச்சியை பார்த்துட்டு ஏறிட்டே போனோம்னா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். அற்புதமா வைக்கணும். சோ அதுதான் வந்து என்னோட நோக்கமா இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில அதாவது எந்த யாரா இருந்தாலும் வெற்றியாளனா மாறலாம். என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ண மலையை பார்த்துட்டு வருவாங்க, மலையை பார்த்துட்டு வருவாங்க, இல்லை கூட்டத்தை பார்த்துட்டு வருவாங்க. சுத்தி கூட்டமா இருக்கு வச்சுங்களேன், கூட்டத்தை பார்த்து வருவாங்க. கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கும் நம்ம எடறி விழுந்துருவோம், மலையை பார்த்து ஏறினாலும் எடறி விழுந்துருவோம். ஸோ நம்ம வந்து நம்ம நோக்கம் உச்சிக்கு போறது தான், ஆனா நம்மளோட கவனம் வந்து அடுத்து அருகாண்மையில் உள்ள படி தான். இல்லை ரெண்டு படி சார், ஒரு அஞ்சு படி தாண்டி நான் கவனத்தை வச்சுக்கிறேனே அதுவும் தப்பு. எனக்கு உடனே அடுத்த படியை நான் எப்படி அட்டைன் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேம் சார்ட். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் போடுங்க, சப்ஜெக்ட் வைஸ் போட்டு இதை வந்து நல்லா அழகாக நீட்டாக இருந்துங்க, கலர்ஃபுல்லாக இருந்துங்க, ப்ரெசன்டபுளாக வச்சுக்கோங்க. இந்த டைம் சார்ட் முடிச்சிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேர்னிங் சார்ட் எப்படின்றது கத்துறேன். சரிங்களா? லேர்னிங் சார்ட் எப்படி ரெடி பண்ணணும் கத்துறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு புரிதல் வரும், நம்மளோட அறிவு வந்து அப்படியே பிரகாசிக்கப்படும். ஏன்னா நம்ம கிறிஸ்டல் கிளியராக நம்மளோட பார்வை வந்து எப்படி இருக்குன்னா இந்த டேம் தான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எலான் மஸ்க் என்ன சொல்றாரோ, ஒருத்தன் இன்னைக்கு தான் செய்ய போற வேலை வந்து என்னன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறிடுவான். அதுவும் உடனடியா என்ன பண்ணணும் அப்படின்றதான். அது ஒரு நாளைக்கு உங்களால ஒரு 3 மணி நேரம் படிக்க முடியுதுன்னா அந்த 3 மணி நேரம் மட்டும், இல்ல குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தை எப்பெல்லாம் தூங்குதோ அந்த நேரம் மட்டும், எப்பெல்லாம் வீட்டு வேலை இல்லாம இருக்கோ அந்த நேரம் மட்டும். அதான் நாள் ஃபுல்லா படிக்கவே தேவையில்ல, மாங்கு மாங்கு படிக்கவே தேவையில்ல. வி ஷுட் டூ அவர் லேர்னிங் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங், சிம்பிளிஃபைடு லேர்னிங், ஃபோக்கஸ்டு லேர்னிங், சிஸ்டமேட்டிக் லேர்னிங். அப்போ சக்ஸஸ் வந்து நம்மளை தேடி தேடி ஓடி வரும். இந்த வடிவேலு காமெடியில் சொல்லுவாங்க, அடிச்சான் பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு விஜயவாகினி யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் எ லெக்சரர் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு வரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணால், நம்ம கவனம் அங்கே வைக்கக்கூடாது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னாங்க கீதையில். எதுக்காகனா பலன் நமக்கு கிடைக்க தான் போகுது, ஆனால் பலனை எதிர்பார்த்து பண்ண 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 என்னன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டியும் பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம டுவேர்ட்ஸ் அ டாஸ்க் டே பை டே வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆட்டிடியூட் வேணும், ரெண்டாவது பி ஃபார் பிலீஃப், ஆழமாக நம்பணும், நான் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன் பிலீஃப் இருக்கணும். மூணாவது சி வந்து கன்சிஸ்டன்சி, ஒரு செயலை தினம் தினம் செய்யணும். நாலாவது டிசிப்ளின், டி ஃபார் டிசிப்ளின், அதை வந்து ஒழுக்கத்தோடு செய்யணும். அஞ்சாவது எனர்ஜெட்டிக், அப்படியே சோர்வாக பண்ணக்கூடாது. நான் ஒரு செயலை செய்கிறேன்னா இப்போ நான் பேசுகிறேன்னா என் பேச்சில் ஒரு உற்சாகம் தெரியுதா? ஆர் யூ ஏபிள் டு ஃபீல் மை எனர்ஜி? எஸ், அந்த எனர்ஜி இருக்கணும். அப்புறம் எஃப் ஃபார் ஃபோக்கஸ், ஜி ஃபார் கோல், கண்டிப்பாக நமக்கு கோல் இருக்கணும். ஹெச் ஃபார் ஹேபிட், சரிங்களா? ஐ ஃபார் இன்டென்ஷன், ஜே ஃபார் ஜாய்ஃபுல். ஸோ இதெல்லாம் குமுலேட்டிவாக ஏலேருந்து ஜே வரைக்கும் 10 வார்த்தை சொல்லியிருக்கேன், மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, கண்டிப்பாக இந்த ஜேர்னி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ அடுத்த அடுத்த மென்டர்ஷிப் செஷனில் we will discuss how to create learning chart effectively. Seringla, okay, thank you champion. Okay sir, thank you so much.